ஐயோ, என்னெல்லாமோ பிளான் பண்ணி எடுத்து ராணிய காலையும் லட்சுமிய காலையும் தனியா அனுப்பியாச்சு. ஏன்னா இவ்வளவு ரெண்டா ஒட்டிக்கிட்டே தெரியாதுனே, இவ்வளவு எப்படி அனுப்புறேன்னு தெரியலையே. உடனே அலந்திருந்தா எனக்கும் ஒன்னும் வாங்க முடியாது. நான் என்ன வாங்கினாலும் கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பானுவேன். வாங்கக்கா, என்ன பாக்குறீங்க? எதையாவது சட்டு போட்டு காட்டு தம்பி, வாங்கிட்டு போட்டு நாங்க. ஏன் முழு காப்பு நான் நல்ல மாடல்ல பாத்து வாங்கணும்னு நினைச்சிருக்கே, சட்டு புட்டடி காட்டுன்னு சொல்றிய. பி, சின்ன பிள்ளைகள் உள்ள காப்பு எடுத்து வைங்களா? பாப்போம். நீ என்ன பாத்துட்டு இருங்க, நான் போய் ராணிகளை லட்சுமிகளை என்ன பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு வரேன். நகை எடுக்க அந்த இடத்துல சாப்பிட்டுட்டா இருப்பாவ, நகைதான் எடுத்துட்டு இருப்பாவ. இருங்க இங்கே தானே, ரொம்பதான் ஓவரா பண்ணிட்டு இருக்குதே. இருங்க, உங்க மூலம் காப்பு பாக்கணும்னு சொன்னீ இல்லையா, பாருங்க ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல, நீ என்ற முதல்ல இடுங்க, நான் ரெண்டாவது அடிக்கேன். பாருங்க பாருங்க. சே, என்னதான் பிளான் போட்டாலும் போக முடியாது போல இருக்கே. தனியா போய் பார்த்தாதான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கான். இந்த காரணத்துக்காக தான் எல்லா இடமும் தனியா போனும் தனியா போனும்னு நினைப்பேன். நடந்துட்டு நடக்க போறேன். உங்களை எதை நம்பி விடியது? என்ன ஞாபகம் வச்சுட்டு கேட்கிய பாரு. அது அப்ப உமாச்சுமா விளையாட்டு போனேன். இப்ப எனக்கு உங்களை மாதிரி கையில 50,000 இருக்கு, வேற இருக்க வச்சு சொல்லு. அதுக்கு மட்டும் இல்ல உமா, நகை கடையில நம்ம நகை எடுக்க வந்தோம்னா டீ காஃபி ஜூஸ் அப்படி ஏதாவது குடுப்பாவலாம் தெரியுமா? அதனாலதான் சொல்லி, அது எங்க குடிக்காம நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க என்ன எடுத்து நில்லுங்க. என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்றேன் சரிதானே? இப்படி பாத்துட்டு அது ஒண்ணும் வேண்டாம், இங்க நின்னா போதும். நமக்கு எடுத்து முடிச்சோன்னு இந்த தம்பிட்ட கேட்டா இவனே கொண்டு கொடுப்ப. நில்லுங்க. ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுக்கிட்டு. யா நாலு முடி, என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்குதியா? மத்தியானம் சாப்பிட்டு வயத்த கிடக்குது சின்ன பொண்ணு, பாத்ரூம் மட்டும் போயிட்டு திருட்டேன். போங்க அம்மா, பேய் தொலைங்க, இதெல்லாமா கேட்டு நிப்பாவ? சரிக்கா போங்க, அதுக்கே அவன் சோகமா இருக்குதியா? போங்க, இங்க நின்னு பாத்துட்டு இருங்க, இங்க பெய்யாதுங்க, போயிட்டு ஓடி வந்துடுறேனா? சரி போங்க அம்மா, பேய் தொலைங்க அம்மா. ஆடு சின்ன பொண்ணு, நம்மளையும் பார்க்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. நிம்மதி கேட்டா வா, நம்ம அழகானது பார்த்து செலக்ட் பண்ணுவோம். ஹாய், என்ன இந்த பிள்ளை நிக்குது? சரி, நமக்கு பழக்கப்பட்ட பிள்ளை தானே, இந்த பிள்ளைகிட்டே பேசி எடுப்போம். ஐயோ கடவுளே, இந்த பொம்பளை அடுத்த கஸ்டமர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சு அந்த வாங்க வாங்குச்சு, என்ன பாடுபட போறேன்னு தெரியலே. வாங்க மேம், உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? மேடம், என்ன தெரியலையா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சு பாத்தேன், அதுவாதானா? தெரியுது மேம், வேற நகர்ல எடுத்துட்டீங்களா? இல்லடா, இந்த 1 pound 2 pound நகை எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். ஆக்சுவலி காஸ்ட்லியான 5 pound 10 pound எல்லாம் நானே எடுக்கலன்னு மேலே வந்தேன். ஓகே மேம், ஓகே. உங்களுக்கு இப்போ எத்தனை பவுண்ட்ல பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். கையில இருக்கவே வெறும் 1 lakh rupees தான். சரி, நம்ம வாங்கவா போறோம், எல்லாத்தையும் சும்மா தொட்டாது பார்க்கலாம். ஓகேடா, அந்த 1 horror moon இருக்குல்ல, அதை எடுடா பார்க்கலாம். அது எத்தனை பவுன் வருது? மேடம், இந்த ஒரு செயினும் 4 pound வருது. ஒண்ணுக்கு இதுன்னு தெரியாம வெறும் 1 sheet மட்டும் போட்டு 50,000 கொண்டு வந்தேன். மீதி 50,000 நான் சேர்த்து வச்சது. உள்ளோட கூட எல்லாம் வந்ததெல்லாம் எடுக்கவா முடியும், பார்க்கதான் முடியுது. எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு.
ஆமாடா, இது வர கஸ்டமருக்கு டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டீங்களா உங்கள் கடையில்? கொடுப்பாங்க மேடம், நீங்கள் நகையை செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் பில் போடுற கேப்பில் உங்களுக்கு அதை தான் கொடுக்கலாம். ம், அதுலேயும் ஒரு ட்ரிக்கு, பில் போடுற கேப்பில் தான் தருவாங்களாம். சும்மா வந்தோன்னு கொடுத்தா தான் என்ன? ஓகேடா ஓகே, நான் எனக்காக கேட்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் கேட்டேன். அவங்கள ரொம்ப கீழே பார்த்துட்டு அயடா இருக்காங்களா, அவங்களுக்கு தான் கேட்டேன்டா, தப்பா நினைக்காத. பரவாயில்லம்மா, நீங்க இதுல எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க, நான் பேக் பண்ணிடுறேன். ம், பேக் பண்ணதுலயே குறியா இருக்கியா? ரூபா இருந்தா நான் செலக்ட் பண்ணிருக்க மாட்டேங்க. கடையில கல்யாணத்துக்கு தேவையான எல்லா நகையுமே கிடைக்குமாடா. ஆக்சுவலி காதுமாட்டி, நெத்தி சுட்டி, நெக்லஸ், ஹாரம், அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் மேடம். யாருக்கு? உங்களுக்கா? What a funny girl, Danny. Already எனக்கு கல்யாணம் ஆகிட்டுதான், ஒரு குழந்தையும் இருக்கு. பார்த்தா பார்ட்டி மாதிரி இருக்கு. இந்த கஸ்டமர்கிட்ட என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு? ஓகே மேம் ஓகே, செலக்ட் பண்றீங்களா? இதெல்லாமே செலக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான்டா இருக்கு. 1 lakh ஏதாச்சும் நகை காமி பார்க்கலாம். மேம், அப்போ இதெல்லாம் எடுத்து மேலே வச்சிருவா? இது வேண்டாமா உங்களுக்கு? ஏங்கா, இதுல இருக்கட்டு, காசா பணமா? கொஞ்ச நேரம் இருக்கட்டு, பார்த்துட்டு இருக்கேன்ல. ச்சே, இந்த பொம்பளை நகை எடுக்க வந்த மாதிரியே இருக்கு, என் உயிரை எடுக்க வந்த மாதிரி இருக்கு. ஒன்னும் செலக்ட் பண்ணவும் செய்யற, அதை எடு இதைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. கடவுளே, அந்த ஃபர்ஸ்ட் ரோல தேடா இருக்குல்லடா, அது ஒண்ணு எடு பாக்கலாம். எவ்வளவு நீ வெயிட் பண்ணுங்க மேம், எடுக்கிறேன் எடுக்கிறேன் பாருங்க. எடுக்கிற முன்னாடி அப்படியே ஏதாவது ஜூஸ் ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும்டா. ஓகே மேம், வெயிட் பண்ணுங்க, எடுத்து கொடுக்குறேன். எங்க போனாலும் இப்படி வாதம் வந்து ஏதாவது கேட்டா தான் தாராளுவேன். அவ்வளோ நாட்டி ஏதாவது தாராளுவா? கூட வந்தவளோ எல்லாம் எடுத்தாலோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? நம்ம அவ்வளோ எல்லாம் வார மாடி சட்டை புட்டுன்னு இதுல இருந்து ஒரு 1 lakh ஏதாவது எடுத்துட்டு படாமே கிளம்பிடும். அவ்வளோ எடுக்கலன்னு கேட்டா நகை எடுக்கலனே நம்ம வந்துடும். வேற என்னத்த பண்ண? பிள்ளைகளை இனி கையில ஒரு நகை வந்த பிறகு மனசுக்கு அப்படி ஒரு திருப்தி அடகு லட்சுமி. ஆமாக்கா, நானும் எப்பவும் நினைச்சிட்டு இருப்பேன், இந்த பூமாரி பிள்ளை காலத்துல ஒண்ணுமே இல்லையே, ஒரு சின்ன செயினாவது எடுத்து போடணும்னு. இன்னைக்குதான் நீங்க சொன்ன தர தான் செயின் எடுத்தேன்க்கா. ஆமா லட்சுமி, வளர் எப்படில பத்தியா? எப்போ வீட்டுல ஏதாவது இருக்கணும், அது இங்க எங்கேயும் போகும்போது முட்டை கழுத்தோட போனாலும் வெளியே எங்கேயாவது சர்ச்சு விடுதோ அப்படிலாம் போகும்போது போட்டுட்டு போனா நல்லா இருக்கும். ஆமாக்கா, நான் நீங்க சொன்னதுலதான் அந்த பிள்ளைகளை எடுத்தேன். இல்லைன்னா ஒவ்வொரு ஆடு ரெண்டு பேரும் ஒவ்வொரு மோதிரம் எடுக்கணும் நினைச்சேன். இது கட்டு லட்சுமி, அடுத்த தடவை போட்டு மோதிரம் ஏதாவது எடு. இப்ப பிள்ளைங்களும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அனந்த கெடுத்துட்டு பிரேஸ்லெட் நல்லா இருக்குக்கா, கல்யாணத்தனை பிள்ளைகளை போட கொடுங்க, அழகா இருப்பான். ஆமாமா, இவ்வளோ நாள் வெளிநாட்டுல இருந்து வேலை செய்திருக்கான், இதுவரை அவனுங்களும் ஒண்ணுமே எடுத்தது இல்ல. ஃபுல்லா தங்கச்சியில கெடுங்க தங்கச்சியில கெடுங்கன்னு சொல்லுவோம் பத்துக. அதான் இன்னைக்கு தடா அவனுக்கே எடுத்துட்டேன். அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்களா? அதை கடைக்கு வாரேன்னு தெரியா, ஆனா அவனுக்கு தான் எடுக்க வரேன்னு தெரியாது, சும்மா வாங்கூட வரேன்னு சொன்னேன். சரிக்கா. அமலட்சுமி, நம்ம எல்லாம் எடுத்தாச்சு, இவ்வளவு எல்லாம் எங்க போனாலும் தெரியல, ஆளுளையும் காணலையே. அதானேக்கா, நம்ம சட்டை புட்டு எடுத்துட்டு வந்துட்டோம், இவ்வளவு எடுத்தாலும் இல்லையானு தெரியல. ஆ, பெரிய கடையில நம்ம எங்க போய் தேடுறது லட்சுமி, என்ன பண்ண? வீட்டுக்கு போனாலும் கோவப்படுவாளுவ. வேணா ஒரு போன் அடிங்க பாப்போம், போன் அடிச்சா உடனே வருவாளுவ இல்ல, எங்க இருக்கல சொல்லவா செய்வா இல்ல. நம்ம பத்தியா போன் அடிச்சு பாப்போம். நான் வந்துட்டாலும் அக்கா, பின்னாலதான் நிக்கலுவ. அக்கா, யாருக்கு போன் அடிச்ச போறிய? அங்க நகைலாம் எடுத்துட்டோமா, உங்க முழுதையும் காணவே இல்லையா, அதான் உங்களுக்கு அடிச்சுலன்னு போன் எடுக்க போனே நீயே வந்து நிக்க. நாங்களும் அப்பவே எடுத்தாச்சுக்கா, கூட வந்த 4 முடி வந்து பாத்ரூம் புரிஞ்சுட்டு போச்சு, ஆளு காணல. இவ்வளோ நேரம் ஒவ்வொரு மாடியில உள்ள பாத்ரூமா தேடிட்டு வரவுக்கா காணல. போன் அடிச்சு பார்க்க கூடாதாம்மா? அது எங்கேயாவது நகை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு நினைக்கேன். எல்லா பாத்ரூமையும் தேடியாச்சுக்கா, இங்க வந்ததுலேருந்து ஒவ்வொரு பாத்ரூமா தேடி தான் எங்கன்ற வேலையா இருந்திருக்கு. இன்னொரு போனையாவது அடிங்கம்மா, திரும்ப இன்னும் எங்கெல்லாம் போய் தேடுறதுக்கு? வாங்கக்கா, போய் பாப்போம். போன் அடிச்சா அவ எப்படியும் அலர்ட் ஆயிடுவா, நான் அங்க போவேல இங்க போறேன்னு சொல்லுவா, கையும் களவுமா பிடிச்சாதான் தெரியும்க்கா. வாங்க, எதுக்கு சின்ன அவளை பிடிச்சி, நீங்க ரெண்டு வேலை போய் பாத்துட்டு வாங்க, நான் உட்காந்துருக்கோம். எடுத்துட்டு வாங்கிட்டுறியா? கூட்டத்துல ஒண்ணு அப்படிதான் லட்சுமி இருக்கேன், என்ன பண்ண, பக்கத்து வீட்டுக்காரர்களாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிதான் போக வேண்டியதா இருக்கு. லட்சுமி, நம்ம வெளியே போற வழிட்டவே இருப்போம், அப்புறம் நம்மள காணலாலும் இதே மாதிரி தான் திட்டுவாளு. வா வாங்கக்கா, பின்ன போலாம், இதோட வந்தாலே இதுதான் பிரச்சனை. என்ன இந்த வெள்ளம்
பணக்கார பொண்ணு இதுல நெல்லுன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளை காணல. ஐயோ சீக்கிரம் வந்தோம் தொலைய மாட்டா. அங்க அடியில நகை எடுத்து முடிஞ்சா என்னன்னு தெரியல. அப்பாடா வந்துட்டேன், சீக்கிரம் மாமா. ஏடா இதுல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் 10 minutes ஆகுது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க போக சொல்லு. நீங்க கேட்ட 1 lakh ஹாரம் இல்ல, செகண்ட் ஃபுளோர் மேம். அங்க போய் பாக்குறீங்களா? ஓ நோ, டைம் வேஸ்ட். சாம் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. சே, எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆயிடு தெரியுமா? ஓனர்ட்ட போய் இப்பவே கம்ப்ளைண்ட் பண்றேன் உன்ன. மேம் மேம் சாரி மேம், நான் இந்த ஜாபுக்கு புதுசு, அதான் எங்க இருக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க போயிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு மேம். உன்னால எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் தெரியுமா? எனக்கு ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு லாக்ஸ் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன பொண்ணு கேட்டியா? லாக்ஸா? லாக்ஸ் ஸ்பெல்லிங் தெரியுமோ என்னதோ? கேட்டேம்மா கேட்டேன், நம்மள அங்க விட்டுட்டு இவ்வளவு வயரா கலக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்துக்க. சாரி மேம், நீங்க வேணா இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாமே இங்கே கொண்டு வர சொல்றேன். ஓகே, வெயிட் பண்றேன், சீக்கிரமா போ. எனக்கு எல்லாமே ஒரு 15 pounds அந்த ரேஞ்சில எடுத்துக்கிட்டு வா போ. ஓகே மேம், ஓகே வெயிட் பண்ணுங்க மேம். பொண்ணு 15 pounds இவ ரூபா கொண்டா வந்தா யாருக்கு தெரியுமா? இந்த 4 முடிய நம்பவே கூடாது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டா? கடவுளே, அங்க அவ்வளவு எடுத்தாங்களா என்னன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, இவ்வளவு எப்ப வந்தாலும் தெரியலையே, என்ன சொல்லிப்ப சமாளிக்க? ஐயோ சரி, இவ்வளவு நேரம் அந்த பிள்ளைட்ட எப்படி சமாளிச்சோமோ அதே மாதிரி சமாளிப்போம். இவ்வளவு நமக்கு சம்மந்த எல்லாத்தையுமே நடந்துகிடும். என்னடா யார் நீங்க, இப்படி வழிய மறைச்சிட்டு இருந்தா எப்படி நாங்க போறது தெரியுங்க? அப்போ உங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியலையா? முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்க. 4 முட்டி 4 முட்டி இழுத்துச்சு, அறுத்து போடுவேன் அறுத்து. ஓவரா பந்தால அந்த பிள்ளையோட நிறுத்திடுங்க, எங்க கிட்ட வராதுங்க. பேசிட்டு பெரிய புழுவல் ராணி. சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.